அரசர்களில் சிறந்த அரசன் யார்? ஜெயச்சந்திரன். சவுகான்களில் முக்கியமானது பிருத்திவிராஜ் சவுகான். ரத்தோர்களில் சிறந்தது ஜெயச்சந்திரன். சந்தேலர்களின் கடைசி அரசர் யார்? பாரமால். கந்தரிய மகாதேவர் ஆலயத்தை கட்டியவர்கள் யார்? சந்தேலர்கள். கந்தரிய மகாதேவர் ஆலயத்தை கட்டியவர்கள் யார்? சந்தேலர்கள். ரத்தன் சிங்கின் மனைவி ராணி பத்மினி. தாராவில் சமஸ்கிருத கல்லூரி நிறுவியவர் யார்? ராஜா போஜ். ராஜபுத்திரர்கள் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் எவை? கல்கானர் அப்படிங்கிற நூல் எழுதினது ராஜதரங்கிணி. ஜெயதேவர் எழுதினது கீத கோவிந்தம். சோமதேவர் எழுதினது கதாசரித சாகரம். பாஸ்கராச்சாரியர் எழுதினது சித்தானந்த சிரோமணி. ராஜசேகரன் எழுதினது கற்பூர மஞ்சரி பாலராமாயணம். இது எல்லாமே ராஜபுத்திரர்கள் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள். என்னென்ன பார்த்தோம்னா, கல்கானர் ராஜதரங்கிணி, ஜெயதேவர் கீத கோவிந்தம், சோமதேவர் கதாசரித சாகரம், பாஸ்கர் ஆச்சாரியா சித்தாந்த சிரோமணி, ராஜசேகரன் கற்பூர மஞ்சரி பாலராமாயணம். சூரிய கோவில் எங்கு உள்ளது கோனார்க்கு. தில்வாரா கோவில் எங்கு உள்ளது? அபிமலை. சூரியனார் கோவில் எங்க? கோனார்க்கு. தில்வாரா கோவில் அபுமலை. இந்தியாவின் தென்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தக்காணம் அல்லது தட்சண பதம். தக்காணத்தை ஆண்டவர்கள் யார்? சாளுக்கியர்கள். சாளுக்கியர்களை எத்தனை வகையாக பிரிப்பர்? மூன்று வகை. முற்கால மேலை சாளுக்கியர், பிற்கால மேலை சாளுக்கியர், கீழே சாளுக்கியர். சாளுக்கியர்களை எத்தனை வகையாக பிரிப்பர்னா மூன்று வகை. முற்கால மேலை சாளுக்கியர், பிற்கால மேலை சாளுக்கியர், கீழே சாளுக்கியர். சாளுக்கியர்களை எத்தனை வகையாக பிரிப்பர்னா மூன்று வகை. முற்கால மேலை சாளுக்கியர், பிற்கால மேலை சாளுக்கியர், கீழே சாளுக்கியர். முற்கால மேலை சாளுக்கியரின் தலைநகரம் எது? வாதாபி. சாளுக்கிய அரசர்களில் மிகச்சிறந்த அரசர் யார்? இரண்டாம் புலிகேசி. இரண்டாம் புலிகேசி யாரை தோற்கடித்தார்? முதலாம் மகேந்திரவர்மன். இரண்டாம் புலிகேசி யாரிடம் தோற்றார் நரசிம்மவர்மன். சாளுக்கிய அரசர்களில் மிகச்சிறந்த அரசர் இரண்டாம் புலிகேசி. இரண்டாம் புலிகேசி யாரை தோற்கடித்தார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். இரண்டாம் புலிகேசி யார்கிட்ட தோத்தார்னா நரசிம்மவர்மன். இரண்டாம் புலிகேசி முதலாம் நகேந்திரவர்மனை தோற்கடிச்சாரு, ஆனால் இரண்டாம் புலிகேசியை நரசிம்மவர்மன்ட்ட தோத்து போயிட்டாரு. அடுத்து ராட்சகூட மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா தந்தி துர்கர். பிற்கால மேலை சாளுக்கியரின் தலைநகரம் எது கல்யாணி. இரண்டாம் தைலப்பா. கீழே சாளுக்கிய மரபை தொடங்கி வைத்தவர் யார்? விஷ்ணுவர்தன். அடுத்து கீழே சாளுக்கியரின் தலைநகரம் எது? வெங்கி. கீழே சாளுக்கியரின் தலைநகரம் எது? வெங்கி. கீழே
சாளுக்கியரின் தலைநகரம் வெங்கி. அடுத்து கீழை சாளுக்கியர் தமிழ்நாட்டில் எந்த மரபுடன் திருமண உறவு கொண்டிருந்தனர்? சோழ மரபுடன். கீழை சாளுக்கியர்கள் தமிழ்நாட்டில் எந்த மரபுடன் திருமண உறவு கொண்டிருந்தனர்? சோழ மரபுடன். கீழை சாளுக்கிய மரபின் கடைசி அரசர் யார்? குலோத்துங்க சோழன். கீழை சாளுக்கிய மரபின் கடைசி அரசர் நம்ம குலோத்துங்க சோழன். கீழே சாளுக்கிய மரபோட கடைசி அரசர் குலோத்துங்க சோழன். ஐஹோலே கல்வெட்டை படைத்தவர் யார்? ரவிகீர்த்தி, இரண்டாம் புலிகேசியோட அவைப்புலவர். இரண்டாம் புலிகேசியோட அவைப்புலவரான ரவிகீர்த்தி அப்படிங்கிறவர் ஐஹோலே அப்படிங்கிற கல்வெட்டை உருவாக்குனாரு. ஐஹோலே கல்வெட்டை படைத்தவர் இரண்டாம் புலிகேசியின் அவைப்புலவரான ரவிகீர்த்தி. அடுத்து ஐஹோலே எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்திய கோயில் கட்டிடக்கலையின் தொட்டில். இந்திய கோயில் கட்டடக்கலையின் தொட்டில் என அழைக்கப்படுவது ஐஹோலே. 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 எல்லோராவின் கைலாசநாதர் குடவரை கோயிலை கட்டியவர் யார்? முதலாம் கிருஷ்ணா. எல்லோராவின் கைலாசநாதர் குடவரை கோயிலை கட்டியவர் யார்? முதலாம் கிருஷ்ணா. எல்லோராவின் கைலாசநாதர் குடவரை கோயிலை கட்டியவர் யார்? முதலாம் கிருஷ்ணா. எல்லோராவின் கைலாசநாதர் குடவரை கோயிலை கட்டியவர் யார்? முதலாம் கிருஷ்ணம். தக்கோலம் போரில் சோழர்களை வென்றவர் யார்? மூன்றாம் கிருஷ்ணர். எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டினது யார்னா முதலாம் கிருஷ்ணா. தக்கோலம் அப்படிங்கிற போரில் சோழர்களை வென்றவர் யார்னா மூன்றாம் கிருஷ்ணம். தக்கோலம்ங்கிற போரில் சோழர்களை வென்றவர் மூன்றாம் கிருஷ்ணம். மும்பை அருகில் உள்ள எலிபண்டா குகை கோயிலை கட்டியவர்கள் யார்? ராட்டிரகூடர்கள். மும்பை அருகில் உள்ள எலிபண்டா குகை கோயிலை கட்டியவர்கள் யார்? ராட்டிரகூடர்கள். மும்பை அருகில் உள்ள எலிபண்டா குகை கோயிலை கட்டியவர்கள் யார்? ராட்டிரகூடர்கள். ராட்டிரகூடர்கள். கவிராச மார்க்கம் என்ற இலக்கியத்தை படைத்தவர் யார்? அமோகவர்ஷன். கவிராச மார்க்கம் என்ற இலக்கியத்தை படைத்தவர் யார்? அமோகவர்ஷன். கவிராச மார்க்கம் என்ற இலக்கியத்தை படைத்தவர் யார்? அமோகவர்ஷன். களப்பிரர்கள் காலம் எந்த நூற்றாண்டு? கிபி 300 முதல் கிபி 600 வரை. களப்பிரர்கள் காலம் எந்த நூற்றாண்டு? கிபி 300 முதல் கிபி 600 வரை. களப்பிரர்கள் காலம் எந்த நூற்றாண்டு? கிபி 300 முதல் கிபி 600 வரை. பல்லவர்களின் தலைநகரம் எது? காஞ்சிபுரம். பல்லவர்களின் தலைநகரம் எது? காஞ்சிபுரம். பல்லவர்களின் தலைநகரம் எது? காஞ்சிபுரம். அவனி சிம்மன் அப்படின்னா உலகின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் சிம்ம விஷ்ணு. அவனி சிம்மன். அவனி சிம்மன் அப்படின்னா உலகின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் சிம்ம விஷ்ணு. அவனி சிம்மன் உலகின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? முதலாம் மகேந்திர வர்மன். முதலாம் மகேந்திரவர்மனின் மகன் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் மகேந்திரவர்மனின் மகன் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் மகேந்திரவர்மனை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யார்? அப்பர். முதலாம் மகேந்திரவர்மனை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யார்? அப்பர். முதலாம் மகேந்திரவர்மனை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யார்? அப்பர். முதலாம் மகேந்திரவர்மனின் சிறப்பு பெயர்கள் என்ன? சித்திரகாரபுலி சங்கீரண ஜாதி. சித்திரகாரபுலி சங்கீரண ஜாதி. முதலாம் மகேந்திரவர்மனின் சிறப்பு பெயர்கள் என்ன? சித்திரகாரபுரி சங்கீரண ஜாதி. முதலாம் மகேந்திரவர்மனின் சிறப்பு பெயர்கள் என்ன? சித்திரகாரபுலி சங்கீரண சாதி. சித்திரகாரபுலி சங்கீரண சாதி. முதலாம் நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர்கள் என்ன? மாமல்லன் வாதாபி கொண்டான். 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 மாமல்லன் வாதாபி கொண்டான். நரசிம்மவர்மன் காலத்தில் காஞ்சிபுரம் வந்த சீன பையனின் பெயர் என்ன? யுவான் ஷுவாங். நரசிம்மவர்மன் காலத்தில் காஞ்சிபுரம் வந்த சீன பையனின் பெயர் யுவான் ஷுவாங். நரசிம்மவர்மன் காலத்தில் காஞ்சிபுரம் வந்த சீன பையனின் பெயர் என்ன? யுவான் ஷுவாங். மாமல்லபுர ஒற்றைக்கல் ரதங்கள் யார் உருவாக்கியது? முதலாம் நரசிம்மவர்மன். மாமல்லபுரத்தில் ஒற்றைக்கல் ரதத்தை உருவாக்குனது யார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன். மாமல்லபுரத்தில் ஒற்றைக்கல் ரதங்களை உருவாக்குனது முதலாம் நரசிம்மவர்மன். காஞ்சி கைலாசநாதர் மாமல்லபுர கடற்கரை கோயில்களை கட்டியவர் யார்? இரண்டாம் நரசிம்மவர்மன். காஞ்சி கைலாசநாதர் கோயில் மாமல்லபுர கடற்கரை கோயில் இதெல்லாம் கட்டினது யார்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். காஞ்சி கைலாசநாதர் கோயில் மாமல்லபுர கடற்கரை கோயில்களை கட்டினதெல்லாம் யார் அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். காஞ்சி கைலாசநாதர் கோயில் மாமல்லபுர கடற்கரை கோயில்களை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன். காஞ்சி கை ஹெச்டி டிஎன்பிசி அட்வென்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பில் கே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ குறைகள் இருந்தால் எங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.